சாலையில் குப்பையை கண்டால் என்ன செய்வோம்? மாநகராட்சியை திட்டுவோம், மூடிக்கொண்டு போவோம் மூக்கை. விர்ஜினி விளாம்னிக் அப்படி செய்யவில்லை. சென்னை அருகே அக்கரை பீச்சுக்கு தினமும் வாக்கிங் செல்பவர் அவர். பீச்சில் மலஜலம் கழிப்பதையும் குப்பைகளுக்கு மத்தியில் சிறுவர்கள் விளையாடுவதையும் பார்த்தார். இந்த காட்சிகள் விர்ஜினி மனதை உறுத்தியது. ஏதாவது செய்தாக வேண்டுமென தீர்மானித்தார். சுற்றுப்புறம் சுத்தமானால்தானே நாடு தூய்மையாகும் என நினைத்தவர் சற்றும் தாமதிக்காமல் குப்பைகளை அப்புறப்படுத்த துவங்கினார். எங்கிருந்தோ சென்னை வந்த விர்ஜினியின் நல்லெண்ணம் பல தன்னார்வலர்களை கட்டி இழுத்தது. விர்ஜினியுடன் சேர்ந்து அக்கரை பீச்சில் குப்பைகளை அகற்றும் பணியில் இறங்கினர். நம்ம பீச் நம்ம சென்னை இயக்கம் உருவெடுத்தது. விர்ஜினி முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது. திருவான்மியூர் துவங்கி முட்டுக்காடு வரை 24 கிலோமீட்டர் நீள கடற்கரை தூய்மையாக மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கடற்கரையில் அதிக அளவில் குப்பைகளை போடுவர் என்பதால் திங்கள்தோறும் தன்னார்வலர்களுடன் குப்பை அள்ளுவதை விர்ஜினி வாடிக்கையாக வைத்திருக்கிறார். மற்ற நாட்களில் தன்னார்வலர்கள் தினமும் 2 மணி நேரம் கடற்கரையை சுத்தப்படுத்துகின்றனர். 100 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மீனவ கிராமத்தை தேர்வு செய்து தூய்மை பணியை மேற்கொள்கிறார். தான் நடத்தி வரும் நேச்சர் ட்ரஸ்ட் அமைப்புக்கு வரும் நிதியிலிருந்து தன்னார்வலர்களுக்கு சம்பளமும் தருவதால் தூய்மை பணி 7 ஆண்டாக தொய்வின்றி தொடர்கிறது. Daily we have about 20-25 daily, and then we have many volunteers. People are donating because we ask them to adopt the beach. You know, if you live close by, we say please adopt this beach, collect some money with your neighbors association and pay some people to do it daily. Because it's like brushing your teeth, you have to do it daily. The sea also spits out the plastic daily. I like this madam because she our avanga per kuda potukala avanga pana spend pandranga avanga andi potittu indha namba chenna namba beach namba paadhikaga nu solli we all joined with it. Every 3 month ku or thada or periya mass cleaning pandranga mass na or 500 per vandruvanga mar monday vara vara 24th edhi periya mass clean up irukku peri nilangarna or meenavar gramathila ena inga particular andha gramangal dhaan konjam meenavar gram dhaan konjam க்ளீன் இல்லாமல் இருக்குது. பிளாஸ்டிக் இருக்குது, மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. சென்னை கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒவ்வொரு வில்லேஜாக போயிட்டு அந்த மக்கள் கூட சேர்ந்து எல்லா வாலண்டியர் போயிட்டு அந்த மக்களுடைய அந்த ஊர் மக்களுடைய பசங்க குழந்தைங்கள்கிட்ட சேர்ந்து சிறுவர்களுக்கு சேர்ந்து தான் நாங்கள் பண்ணுறோம் சார். திருவான்மீர் மீனவர் குப்பை கிராமத்தை பண்ணியிருக்கோம். அது மாதிரி நீலங்கரை, கொட்டிவாக்கம், பாலவாக்கம், ஈஞ்சம்பாக்கம், சின்னாண்டிக்குப்பம், பனையூர், உத்தண்டி, அப்புறம் முட்டுக்காடு, ரெட்டிக்குப்பம் எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். திருவான்மியூர் முதல் முட்டுக்காடு வரை குப்பை தொட்டிகளை வழிநெடுக வைத்து குப்பைகளை அதில் போடும்படி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். டஸ்ட்பினிங் வச்சுருக்கோம். பீச் ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிங்கிங் வாங்கி வச்சுருக்கோம். இதில் எங்கள் லேடிஸ் வந்து நாங்கள் கொடுக்க சம்பளம் கொடுக்குற லேடிஸ் வந்து அதில் பொறுக்கி போட்டு வைப்பாங்க. நாங்கள் கார்பரேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவோம். டெய்லி எங்கே குப்பை ரொம்பிட்டுதோ அந்த இடத்துக்கு நாங்கள் கார்பரேஷன் சிஏ யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொன்னோம்னா இமீடியட்லி அவங்க கிளியர் எவ்ரி திங். எங்களுக்கு ஓகே, மறுநாள் வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ குப்பை எடுத்துகிட்டு இருப்பாங்க, நாங்கள் ஃப்ரீயாக பொறுக்கி போடுவோம். எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது கார்பரேஷன். ஐ லைக் நேச்சர் அண்ட் ஐ லைக் டு பி அவுட் சைட் அண்ட் இஃப் யூ ஸ்டம்பிள் ஓவர் பிளாஸ்டிக் அண்ட் ஆல் யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் ஆல் த லிவிங் அனிமல்ஸ் இன் தி சீ. இட்ஸ் நாட் குட் ஃபார் தேம் அண்ட் அட் தி எண்ட் எவ்ரி திங் தட் ஏன்ஸ் அப் இன் தி சீ ஏன்ஸ் அப் இன் அஸ் பிகாஸ் இட் பிகம்ஸ் லிட்டில் பார்ட்டிகல்ஸ். ஃபிஷ் வில் ஈட் இட். இஃப் யூ ஈட் ஃபிஷ் யூர் கில்லிங் யுர் செல்ஃப். So if we want to think about the future, we have to do this. And then here, if you would compare 7 years ago, there's a huge difference. பிளாஸ்டிக் தடைக்கு பிறகு கடற்கரையில் பிளாஸ்டிக் கவர் சேருவது குறைந்துள்ளது என்கிறார் மகிழ்ச்சியாக. The problem is everywhere. Everywhere is the same problem. Here, just in India, because there's so many more people, it's even more. But in all the big countries where there's lots of people, we face the same problem. All over the world, they're trying to find a solution for all the plastic everywhere. We created it ourselves. We thought to be smart, but now it's killing us. It made a difference because now we don't find any water sachets anymore. Before, full of water sachets. Now, this finally stopped. But the small plastic bags is not finished yet. எல்லாரும் கைகோர்த்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். நாம் வாழும் இடத்தை தூய்மையாக வைத்திருக்க ஒவ்வொருவரும் தன்னாலான பங்களிப்பை அளிக்க வேண்டும். சும்மா இருப்பதை விட உருப்படியா ஒரு சின்ன விஷயத்தை செய்யறது நல்லதில்லையா என கேட்கிறார் விர்ஜினி. I would just say if everybody helps, if everybody talks to each other, if everybody picks up 5 things, trash that is not yours, then
the whole world would look much better.